திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை. இந்த நான்காம் திருமுறையில் இன்னைக்கு அருமையாக ரெண்டே பாடல் தான். நான் ஒவ்வொரு தரமும் சொல்கிறது தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, என்ன தான் சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கி வழக்கமாக இதான் பேசுவாங்கன்னு நினச்சி சொல்லிடாதீங்க. பாடலுக்கு பாடல் வேறு வேறு, அது மாதிரி அதுக்கு தகுந்த விளக்கமோ வரியோ தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் தெரிய போகிறதில்லை. ஏன்னா இதெல்லாம் யாரும் பாடுறவங்க கிடையாது. ஒரு வரி, அந்த எட்டு வரியை தான் பாடுவாங்க, ஒரு பாடல் தான் பாடுவாங்க. நாம் பத்து பாடல் பதினோரு பாடல் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு தெரியணும், தேவாரம் திருவாசகம்னா என்ன இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம். முதல்ல இதையெல்லாம் கேட்டு பழகிக்குங்க. பழகின பிறகு ஒவ்வொரு எட்டு வரியை சும்மா மனசில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கினீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது இதில் ஒரு பாடலை பாடி அருமையாக நம்ம இறைவனாண்ட பிரார்த்தனை செய்துட்டு வரலாம். ஏன்னா எதையுமே குழந்தைங்களுக்கு கூட பாடம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்தா மனசில் பதிய மாட்டேன்னுன்னு அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா தானு அதை பாடலாக சொல்கிறாங்க. ஆன்ற வரிசையை சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பாட்டில் சொன்னால் எங்கள் அப்பா என்னமோ வந்து மொணமொணன்னு நம்ம திட்டோன்னு நினச்சி காது கேட்காமல் இருந்தாலும் என்னவோ பாடுறாங்களேன்னு கேட்டு அதில் என்னெல்லாம் வருது, அதில் என்ன பொருள் பதிஞ்சிருக்குதுன்னு அவர் எல்லாம் அப்படி கவனிச்சிடுவார். கவனிச்சிட்டு என்ன நமக்கு குறை அப்படின்னு கண்ணெடுத்து பார்ப்பார், காது எடுத்து கேட்பார். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த நால்வருடைய தேவாரம் திருவாசகம், அதுக்கு மேலே அருணகிரிநாதருடைய திருப்புகள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் ஈடு இணை கிடையாது. திருவாசகத்துக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அது மாதிரி நால்வரும் அருளி செய்த தேவாரத்துக்கும் எந்த இதுவும் நம்ம இதுக்கு இது இது தான் மேலே அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அது அந்தந்த இதுவில் எல்லாம் அவ்வளோ பெரிய சிகரம். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகளில் அவர் பட்ட அனுபவங்களும் நம்மளுக்கு தேவையான செல்வ வளத்தையும் கொடுத்துருக்கார். அது மாதிரி இறைவனை அவங்க இறைவனோடவே வாழ்ந்தவங்க, நமக்கு தெரியாது. நாம் ஏன் போட்டு இருக்கிற பாதையை விட்டுட்டு புது பாதை தேட போகிறோமா? ஒன்றும் கிடையாது. நல்ல பைபாஸ் வழி மாதிரி நல்லா நெடுக்க போட்டு வச்சுருக்காங்க. அருமையான பதிகங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஆண்டு அனுபவித்ததை நம்மளுக்கு வழிமுறையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு பாடி நாம் பலனை அடையணும். எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு முட்டி மோதி நம்ம வாழக்கூடாது. ஏன் நம்மளுக்கு என்ன தலையெழுத்து, நம்ம இப்போ இது தெரியாமல் நேரடியாக ஒரு பூட்டுக்கு சாவி இருக்குது, அந்த சாவியை போட்டு திறந்தால் ஈஸியாக திறக்கும் பூட்டு. அது இல்லாமல் நம்ம இது போட்டு கம்பியை போட்டு திறக்கிறதும் பூட்டி இருக்கிற கதவுக்கு தேவையான சாவியை நம்ம போய் தேடி வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி இந்த பூட்டுக்கு சாவி செய்து கொடுங்கன்னா ஒரு நிமிஷத்தில் கொடுப்பாங்க, போட்டு திறந்துடலாம். அந்த மாதிரி போட்டு பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கான சாவி இறைவன் நாம அவ சொன்னோம்னா நம்மளை தேடி வருது. இப்போ யாருக்கும் தெரியலன்ற காரணத்தினாலேயே தான் நான் இதை எல்லாரையும் கேட்குறேன். தேவாரம் திருவாசகம்னா இன்னமும் பேய் பிசாசு கேட்ட மாதிரி ஓடுறாங்க. அவங்கவுங்க போய் எனக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி அத்தை செய்யணும் இத்தை செய்யணும்னு தேவையில்லை. இறைவனை தொழுங்க. இறைவனை தொழுதா எல்லாம் நம்மளுக்கு கைகூடி வரும். நமக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னா சரியில்லாதெல்லாம் தள்ளிடுவார், நம்ம கண்ணில் காட்ட மாட்டார். நீ என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறடா, உனக்கு தப்பான வழியை நான் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளை நேர் வழிப்படுத்துவார். நம்மளுக்கு அந்த மூளையில் வேலை செய்ய வைப்பார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூளை மங்கி ஒரு ரூபா செலவாகி போக வேண்டிய இடத்துக்கு ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணுவோம், தீராது. அதனால் இறைவனை நம்ம பற்றி கொண்டா நமக்கு மலை போல் வர்ற கஷ்டங்கள்லாம் கடுவாக மாறி உருண்டு போயிடும், நம்ம கிட்ட வராது. இறைவனுடைய நாமா தான் நம்மளுக்கு மந்திர சாவி, அவருடைய மனசை திறக்கக்கூடிய சாவி இது தான். இதை சொல்லி
நாம் தேவாரம் திருவாசகத்தை திருப்புகழை படிங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இரு சொல்லறன்னு அருணகிரிநாதருக்கு முருகர் உபதேசம் பண்ணார். அது மாதிரி ராமலிங்க சுவாமி கூட அதை தான் சொல்லுவார், சும்மா இருன்னு. சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க, சும்மா யாராலையும் இருக்க முடியாது. யாரும் சும்மா இருப்பாங்களா? இருக்கு. ஒரு ஒரு நிமிஷம் நம்மளால் கம்முன்னு இப்படி உக்காந்துருக்கணும்னா உக்காந்துருக்க முடியாது. எதையாவது நோண்டுவோம், எதையாவது பார்ப்போம். இந்த எண்ணங்கள் எங்கெங்கேயோ ஓடும், கட்டுப்பாட்டில் வராது. ஆகையினால தான் நம்மளால் நம்ம கட்டுப்படுத்த முடியாததை இந்த பாடல்களை பாடினோம்னா அந்த நேரம் அந்த கவனம் அதில் போகும். அப்போ நம்ம இறைவன் நாமாவை சொல்கிறோம். எவ்வளோ நேரம் நம்ம இறைவனை நினைக்கிறோம், எவ்வளோ நேரம் இறைவனை நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் வந்து இந்த பதிகங்களில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்து படிக்கும்போது அந்த நேரத்தை அதில் செலவிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கருணை கூர்ந்து நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்வார். எனக்கு வாஸ்து சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு இதை பிடிச்சிட்டிங்களோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நேர்படுத்தி கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பார். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், எங்கள் சொத்து விற்கிறதுக்கு பலவித சிக்கல்கள். எங்கள் அப்பங்கிட்ட போய் நான் அழுதுட்டு வந்தேன், தாய் மாமனாக நீங்கள் வந்து வழக்குறைச்சிங்களே, என் சொத்து எல்லாரும் இதை மாதிரி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, பங்காளிங்க சதி பண்ணுறாங்க, நீங்கள் தான் என் சொத்தை எனக்கு மீட்டு தரணும்னு. உடனடியாக அண்ணாமலையாராக வந்து எனக்கு வழக்குறைச்சி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டார். வாங்கி கொடுத்தவர் இதை நல்ல விலைக்கு விற்று கொடுங்கன்னு விற்றும் கொடுத்தாரு. எந்த புரோக்கரும் கிடையாது, நானே வாய் ஒருத்தர் பேசி விற்றோம். விற்றுட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாங்கினோம். வாங்கிட்டு இன்றைக்கும் நல்லபடியாக எங்கள் அப்பா எனக்கு துணை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. என்ன நான் விற்று கொடுங்கன்னு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேனா, இல்லை எனக்கு எங்கேன்னு அவர் போட்டார். நம்மளையே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு நம்ம நல்ல வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த அப்பார்ட்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா இறைவன் அருளால் அது எல்லாம் எனக்கு அவருடைய திருவருள் இல்லையா, எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு இடம் வாங்கி கொடுத்தார், வீடு வாங்கி கொடுத்தார். இப்போ இதையும் நாம் விற்றுட்டு வேறு இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். அதையும் எங்கள் அப்பா தான் எனக்கு செய்து தருவார். ஏன்னா என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்களாண்ட சொல்கிறேன். வேறு எதையும் நான் பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இல்லாத ஒன்றையை நான் நம்புன்றேன், இருக்கிறத தான் நம்ப சொல்கிறேன். பஞ்சபூத சக்திகளும் நம்முள்ள இயங்குது, அதை வெளியவும் பார்க்குறோம் உள்ளவும் பார்க்குறோம். ஆமாம், நாம் எங்கேயோ தெரியாத ஒன்று புதுசாக நான் வந்து உங்களுக்கு புகுத்தலை. இருக்கிறது தான் அருவமாக இருக்கிற அவரை நாம் உருவமாக வழிபடுறோம். உருவமாக வழிபடுறவருக்கு இந்த பாடல்களையெல்லாம் சொல்ல சொல்ல பேரின்பம் கொண்டு அவர் நமக்கு திருவருள் செய்வார். வாங்க இன்றைக்கி நாம் திருநாவுக்கரசர் அருளி செய்த நான்காம் திருமுறை திருக்குறுக்கை வீரட்டம் பண் திருநேரிசை பதிக எண் 50 திருச்சிற்றம்பலம் நெடியம்மாள் பிரமனோடு நீரெனும் பிளையம் கொல்ல அடியோடு முடியும் காணார் அருச்சுணர்க்கு அம்பும் வில்லும் துடிவுடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடி நெடும் தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே ஆத்தம் ஆம் அயனும் ஆளும் அன்றி மற்று ஒழித்த தேவர் சோத்தம் எம்பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்ல தீர்த்தம் ஆம் அட்டமி முன்சீர் உடைய ஏழு நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம் சுவாமி வீரட்டேஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை. பார்த்தீங்களா, ரெண்டே பதிகம்தான். இவர் நம்ம சேக்கிழ எம்பெருமான் திருவடிகளையே சரணம். அவர் இல்லைன்னா இந்த நால்வரும் நம்மளுக்கு தெரியாது.
அவரு தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு தேடி தொகுத்து தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர். அந்த மாதிரி இந்த பதிகங்களையெல்லாம் பாடி கேளுங்க, என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்கள். அந்த ரெண்டே வரியில் நெடியமாள் பிரம்மனோடு நீர் எனும் பிளையம் கொல்ல அடியோடு முடியும் காணார் அர்ச்சுனருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போய் மேலையும் கீழையுமா நோண்டி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. அவரோட திருவடி இவருக்கு கிடைக்கல, பன்றி அவதாரம் எடுத்து திருமால் போய் நோண்டினார் கிடைக்கல. அவர் அன்னப்பறவையாக போனார், போய் மேல் முடிய பார்க்க முடியல. அந்த மாதிரி இருந்தவர் அர்ஜுனருக்கு வில்லும் அம்பும் கொடுத்தார், அம்பும் வில்லும் கொடுத்தாரு, பாசுபத அஸ்திரம் கொடுத்தாரு, துடி உடை வேடராகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடுநெடும் தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்றாரு. அவங்கெல்லாம் தேடி பார்க்க முடியாத நீ உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து வேடனா வந்து காட்சி கொடுத்து எல்லாம் பண்ணியே அப்படின்னு அருமையா இதுல மகாபாரதத்துல நடந்ததையும் சொல்லிட்டாரு திருநாவுக்கரசர். அதை அருமையா கேளுங்க, கேட்டு பயனடைங்க. இது இதையெல்லாம் கொடுத்த சேக்கழி எம்பெருமானுக்கு மறுபடியும் நம்ம நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்குவோம். வாங்க இன்னொரு பதிகம், நல்ல பதிகங்களை நாம் பாடுவோம் படிப்போம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.